இன்றைய காலகட்டத்தில் உடல் பருமன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுவும் அநேகமான நபர்களுக்கு இருக்குது. இப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு 16:8 அப்படிங்கிற ஒரு டயட் முறை புதுசாக வந்திருக்கு. அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், ஆனால் உணவு பிரியர்களுக்கான பிரத்யேகமான டயட் ஒன்று வேணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய எண்ணம். அதற்கான விடையாக 16:8 அப்படிங்கிற ஒரு உணவு முறை உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த 16:8 இருக்கு, அது என்ன அது 16:8 அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தினமும் 8 மணி நேரத்திற்கு உணவு உண்டு, 16 மணி நேரத்திற்கு உணவு உண்ணாமல் இருக்கிறது தான் இந்த டயட். சரி, அப்படி 8 மணி நேரத்துக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நிறைய தண்ணீர் குடிக்கணும், காய்கறி பழங்கள் நட்ஸ் போன்ற நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி நட்ஸ் மீன் போன்ற புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடணும். பிளாக் டீ மூலிகை டீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இந்த 16:8 அப்படிங்கிற டயட். இந்த டயட் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு தான் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலான 8 மணி நேரத்திற்கு உணவு உண்ணணுமா, மீதம் இருக்கக்கூடிய 16 மணி நேரத்திற்கு உணவு உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய 23 நபர்களிடம் இந்த 16:8 டயட்டை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதில் 16:8 டயட் முறையை பின்பற்றியவர்களுக்கு உடல் எடை குறைஞ்சிருக்கிறதா ஆய்வில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உடல் இரத்த அளவு சீராக அமைஞ்சிருக்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த டயட் முறையில் நிறைய ஆய்வுகள் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ஆரோக்கியமான உணவு வகைகளை 8 மணி நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளணும், கட்டுப்பாடான உணவுகளை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல ஒரு அட்வைஸ், அதாவது இந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றும் போது டாக்டர் அட்வைஸை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.